அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எப்படி வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியா வந்து எடுத்து மடிச்சு வைக்கிறது, நம்ம டிராவல் பண்ணும் பொழுது எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து காம்பாக்டா மடிச்சு வைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம்னா சின்ன லக்கேஜ் குள்ள வைக்க போறேன். அந்த லக்கேஜ் வந்து நம்ம பெருசா எடுத்து போனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிராவல்ல ஒண்ணு அது தூக்கணும், ரெண்டாவது வந்து அந்த லக்கேஜோட வெயிட்டே அதிகமா இருக்கும். ஸோ நம்ம குட்டியான லக்கேஜ்ல எப்படி நிறைய ட்ரெஸ் பேக் பண்றது அப்படிங்கிற வீடியோல வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஷர்ட் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலா நம்ம மடிக்கும் பொழுது எப்படி மடிப்போம் அப்படின்னா இதோ இந்த மாதிரி மடிப்போம், கரெக்டா? நம்ம ரேக்ல வைக்கும் பொழுது அது அழகா மடிக்கணும் அப்படின்றதுக்காக மடிப்போம். ஆனா டிராவல் பண்ணும்பொழுது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி மடிக்கணும். அதாவது வந்து இப்ப அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு, ஓகே, இப்போ இதை இப்படி காமிக்கிறேன் வைங்களேன். இப்படி இருக்குன்னா துணி, இதை வந்து நம்ம வந்து சுருட்டணும். நீங்க நினைக்கலாம் இது வந்து பெருசா வந்து இப்படி சுருட்டுறது மூலமா இது வந்து இதோட அயனிங் எல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அயனிங் வந்து அந்த அளவுக்கு வந்து போகாது. ஆனா இதுதான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் டிராவலை பொறுத்த வரைக்கும். இதை வைக்கும் பொழுது இதை வந்து கரெக்டா ஒரு இடத்துல குட்டியா ஒரு இடத்த வந்து மட்டும் ஆக்குபை பண்ணும், சரிங்களா? ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்லா பண்ணி எப்படி பார்ப்போம். உங்களுக்கு சப்போஸ் மடிக்கும் போது போர் அடிச்சுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு நீங்க வந்து மடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா துணியும் வந்து இந்த மாதிரி சுருட்டி அழகாக வச்சிட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணியை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்மளுடைய லக்கேஜ் உள்ள. ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் எந்த துணியை வந்து கடைசி நாள் போட போகிறீங்க அப்படின்றது கீழே வைக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு காமனான ஒரு காமன் சென்ஸ் தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஸோ அந்த துணியை துணியை நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேர் பண்ணலாம். ஸோ அந்த துணி அதோட இன்ட்ரெஸ் அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பண்ணும்போது நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எடுக்கிறோம், கரெக்டாக? ஸோ இதை பண்ணும்பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டே பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்க. நான் இனிஷியலாக வந்து ஒரு 2 days நியூயார்க்கில் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறேன். அங்கே வந்து என்னால் வந்து எல்லா லக்கேஜும் எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் ஒரு 4 days வந்து இதாக்கால வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும். அப்போ வந்து என்னால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் வந்து பார்க்கணும். எந்த ட்ரெஸ் போட போகிறீங்க, எந்த டைமில் ஹோட்டலில் எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து அது கன்வீனியண்ட்டாக எடுக்க முடியும். இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் யோசிச்சு வந்து வைக்கலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வந்து என்னென்ன வச்சிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா 3 sets ஆஃப் யோகா க்ளோத்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 4 formals, அப்புறமா ஒரு 4 t-shirts, 3 winter clothes, வின்டர்ஸ்ன்னு சொல்லலாம், அதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜீன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே அடக்கிட்டேன். மெயினாக எடுத்துகிட்டு போகிற கேரி லக்கேஜ் இருந்ததுன்னா இதை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணாச்சு. ஸோ அதுக்கப்புறமா எசென்ஷியல்ஸ் மற்ற சாக்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே இந்த இதில் வந்து. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் வந்து கம்மியான ஸ்பேஸ்லேயே வந்து நிறைய க்ளாத்ஸ் வந்து வச்சுக்க முடியும். உங்களுக்கு எடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும், ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். உங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்ட்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் ரீசெண்டாக பிரிண்ட் பண்ண விசிட்டிங் கார்டு, இதை வந்து நான் வந்து இந்த பேக்கில் ஒரு பிளேஸில் வந்து வச்சேன்னு வைக்கலாம். சப்போஸ் நாளைக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்துறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பேக் டேக்கும். நீங்கள் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிக அந்த ரோலரில் வரும்ல, பெல்ட்டில் வரும்ல, அப்போ வந்து நம்ம லக்கேஜ் கரெக்டாக பார்த்து எடுக்கிறதுக்கு இப்போ என்ன பேக் அப்படின்றது மட்டும் பார்த்தாது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதாவது மார்க்கிங் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆ, தட்ஸ் ப்ரீட்டி மச். இப்போ நம்ம அடுத்து கேரி லக்கேஜ்லாம் வந்து ரெடி பண்ணணும். செக் இன் லக்கேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பேக் டேக்கு எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு பாருங்க. இது வந்து எனக்கு வந்து சாதாரண பாத ப்ரோக்ராம் நாட்டப்பட்ட பிறகு வந்தது. ஸோ இந்த பேக் டேக் நான் வந்து வச்சிருப்பேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோடது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த வகையில் ஹெல்ப்